بسم الله الرحمن الرحيم. தஃப்ஸீருடைய பாடம் அஷ்ஷேக் சாலி அல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களுடைய தஃப்ஸீரிலிருந்து இன்றைய சூரா சூரத்துல் பையினா. அல் பையினா என்பது தெளிவான ஆதாரம். அல் பையினா என்பதை நாம் குர்ஆனில் நிறைய அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம், குர்ஆனில் படித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா முபீன் என்று நிறைய இடங்களில் பயன்படுத்துவான். முபீன் என்றால் தெளிவான என்ற அந்த பதத்திலே. அதேபோன்று இந்த அத்தியாயம் அல் பையினா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இது தொடர்பாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்ற போது இந்த அத்தியாயத்துக்கு லம் யகுனில் லதீன கஃபரு என்ற அந்த அப்படி ஒரு பேரும் இருக்கு ஹதீஸ்ல. லம் யகுனில் லதீன கஃபரு என்ற அப்படி ஒரு பேரை கொண்டும் அது அழைக்கப்படுது. முஸ்லீம்ல நீங்க ஒரு ஹதீஸை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உபையே அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்தான். நல்லா கவனிங்க, அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்தான், லம் யகுனில் லதீன கஃபரு என்ற அத்தியாயத்தை உம்மிடம் ஓதி காட்டுமாறு. சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் அந்த நபித்தோழரிடம் குர்ஆனுடைய குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாணவனிடம் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்தான், இந்த அத்தியாயத்தை உம்மிடம் ஓதி காட்டுமாறு. ரசூலுல்லாஹ் வஹிய மறைக்காமல் அந்த வஹிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாக என்பதற்கு இதில் எவ்வளவு பெரிய ஆதாரம் இருக்குது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பணிவு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த உயர்ந்த பணிவு. அந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உடைய கேள்வி என்ன தெரியுமா? அடுத்த கேள்வி, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, சம்மானி அல்லாஹ், எனது பேரை அல்லாஹ் உங்களிடம் சொன்னானா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது பேரை அல்லாஹ் உங்களிடம் சொன்னானா, என்ன கேள்வி. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் உபையே, அல்லாஹ் உமது பெயரை வஹியின் மூலம் எனக்கு அறிவித்தான். ஃபபகா உபை, அந்த நபித்தோழர் அழ ஆரம்பித்து விட்டார்கள், அழுகின்றார்கள், அல்லாஹ் எனது பெயரை சொன்னானா. இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, இவ்வளோ பெரிய சந்தோஷம். என் அருமை சகோதரர்களே, நாம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நமது பெயரையும் அல்லாஹ் சொல்ல வேண்டுமென்றால், நமது பெயரை அந்த ரப்புல் ஆலமீன் சொல்ல வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும் சொல்லுங்க பாபம். அதாவது அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய அடியானாக மாற வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய அடியானாக நாம் மாறினால் அல்லாஹு தஆலா அந்த அரசுடைய ரப் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அவன் சொல்வான்,
பூமியிலே நான் இந்த அடியானை என்று அல்லாஹ் பேரை சொல்லி சொல்வான். இந்த அடியானை நான் நேசித்து விட்டேன், எனவே நீரும் நேசிப்பீராக. அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகில் உள்ள எல்லா மலக்குகளுக்கும் இந்த அறிவிப்பை செய்வார்கள். அல்லாஹ் இந்த அடியானை நேசித்து விட்டான், நானும் இந்த அடியானை நேசித்து விட்டேன், நீங்கள் அனைவரும் இந்த அடியானை நேசிக்க வேண்டும். வானுலகில் அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற அடியானாக அவன் மாறுகிறான். அதன் பிறகு அந்த நேசம் பூமியிலே கபூல் செய்யப்படும். மூமின்கள் எல்லாம் அந்த அடியானை நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டது என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? அதற்குரிய மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? பாவங்களின் மீது ஏற்படுகின்ற வெறுப்பு. இது ஒரு மிகப்பெரிய அடையாளம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாவங்களின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது என்றால் அல்லாஹ் என் மீது அன்பு கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? ஹதீஸுல் குதுசியிலே பதிவாகி இருக்கிறது, அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் அவன் பார்க்கும் பார்வையாக, கேட்கும் கேள்வியாக, பிடிக்கும் கையாக, அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன், இல்லையா? இப்படி மாறினால் என்ன பொருள்? அந்த அடியானுடைய ஒவ்வொரு செயலும் ரப்புடைய திருப்திக்காக, ரப்புடைய திருப்பொருத்தத்துக்காக மாத்திரம் தான் அமையும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த லம் யக்குனில்லதீன கஃபரு என்ற இந்த அத்தியாயத்தை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்றால் இது குர்ஆனின் மூலம் ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு, இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன், அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலம் சில மக்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். குர்ஆனின் மூலம் அந்தஸ்து உயரும். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த விளக்கத்தோடு இந்த அத்தியாயத்தில் நாம் முதல் வசனத்தை பார்ப்போம். லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா என்று அல்லாஹு தஆலா இதனுடைய முதல் வசனத்தில் யாரை குறிப்பிடுகிறான் என்றால், வேதக்காரர்கள், அதே போன்று முஷ்ரிகீன்கள், இணை வைப்பாளர்கள். அஹ்லுல் கிதாப் என்றால் யாரு? வேதக்காரர்கள், இல்லையா? முஷ்ரிகீன்கள் என்றால் இணை வைப்பாளர்கள். இந்த வேதக்காரர்களிலும் முஷ்ரிகர்களிலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தெளிவான ஆதாரம் அவர்களுக்கு வரும் வரை, அங்கேதான் அல் பையினா, இந்த அத்தியாயத்துடைய பெயர் அல் பையினா, அந்த தெளிவான ஆதாரம் அவர்களுக்கு வரும் வரை அவர்கள் தவறுகளிலிருந்து விலகுபவர்கள் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், அஹ்லுல் கிதாப் என்றவர்கள் காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள், இதில் சந்தேகம் இருக்கக்கூடாது. அவர்கள் யூதர்கள், நசாராக்கள், எமது தோழர்கள், எமது சகோதரர்கள், அதாவது மனிதர்கள் அடிப்படையில் நட்பு பாராட்டலாமே தவிர அவங்க யார்? அவர்கள் காஃபிர்கள். சிலர் எடுத்து பாருங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இல்லை கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் அவங்கள ஒன்று தான். அவங்க பதில் சொல்லும்போது எப்படி சொல்றது? கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் அவங்க எல்லாம் ஒன்றுதான். எப்படி உண்டாகும்? தெளிவான குஃபர், அல்லாஹ் குஃபர் என்று சொல்கிறான், நிராகரிப்பு என்று சொல்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, ஆனால் முஷ்ரிக்குகள் அஹ்லுல் கிதாப் என்று எடுத்தால் சட்டங்களில் வித்தியாசம் இருக்குது. இப்ப முஷ்ரிக்கான ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா சொல்லுங்க? திருமணம் செய்ய முடியாது. ஆனா அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒரு பெண்ணை ஒரு மூமினான ஆணுக்கு திருமணம் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும், குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்று அவர்கள் அறுத்தவைகளை சாப்பிடுவதற்கு முடியும், முஷ்ரிக்குகள் அறுத்ததை சாப்பிட முடியாது. இப்படி சட்டங்களில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவர்கள் குஃபர் தான், அவங்க எதில் இருக்கிறாங்க? குஃபர்ல இருக்கிறாங்க என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் தெளிவான ஆதாரம் வரும் வரை என்ன செய்கிறார்கள்? இவர்கள் குஃபர்ல, இந்த முஷ்ரிக்குகளும் அஹ்லுல் கிதாபுகளும் அந்த குஃபரை விடக்கூடியவர்களாக இல்லை. இங்கே அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள் என்றால் நாம் எவர்களை இங்க சொல்வது? வேதக்காரர்கள் என்றால் குறிப்பிடப்படுகின்ற சமுதாயங்கள் என்ன? அல் யஹூது வன்னசாரா, இல்லையா? யூதர்களும் கிறிஸ்துவர்களும் தான் இதிலே குறிப்பிடப்படுவார்கள். அதே போன்று வேதம் கொடுக்கப்பட்ட ஏனைய சமூகங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்களும் அதற்குள் வருவார்கள். ஆனால் நாம் இங்கே பேரோடு குறிப்பிடுவது யூதர்களையும் நசாராக்களையும்.
அவர்களிடமுள்ள வேதம் அது மாற்றப்பட்டாலும் அதில் அவர்கள் கூடுதல் குறைவு செய்தாலும் அவங்க யாரு தான்? வேதக்காரர்கள் என்பதை, வேதம் வழங்கப்பட்ட சமுதாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபல் யஹூது லஹுமுத் தௌராத், யூதர்களுக்கு தௌராத் கொடுக்கப்பட்டது. வன் நசாரா அலஹுமுல் இஞ்சில், கிறிஸ்துவர்களுக்கு இஞ்சில் வழங்கப்பட்டது. வல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்கள் என்றால் யார்? அல் முஷ்ரிகூனஹும் அபதத்துல் அவ்சான், முஷ்ரிக்குகள் என்பவர்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்கள். அவர்கள் பனு இஸ்ரவேலர்களும் இருந்தார்கள், ஏனைய சமுதாயங்களிலும் அவர்கள் இருப்பார்கள். முன்ஃபக்கீன் என்றால் அவர்கள் விடக்கூடியவர்களாக இல்லை. அரபுல நீங்கள் இன்ஃபக்க, இன்ஃபக்கண்டா விலகிறது, அந்த விலகி போகிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. முன்ஃபக்கீன் என்றால் ஐ தாரிக்கீன், விடக்கூடியவர்களாக இல்லை. அவர்கள் இருக்கக்கூடிய சிறுக்கையும் குஃப்ரையும் எதுவரை? ஹத்தா தத்தியஹுமுல் பையினா, அவர்களுக்கு தெளிவான ஆதாரம் வரும் வரை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சரி, இங்கே அல் பையினா என்றால் என்ன? அல் பையினா, தெளிவான ஆதாரம் என்றால் என்ன என்பதை ஷேக் அவர்கள் விளக்குகின்ற சொல்கிறார்கள். அதாவது மா யுபையினு பிஹில் ஹக்கு ஃபி குல்லி ஷை, சத்தியத்தை விளக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல் பையினா, தெளிவான ஆதாரம். சத்தியத்தை விளக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தெளிவான ஆதாரம். அதாவது எதெல்லாம் சத்தியத்தை தெளிவுபடுத்துகிறதோ அதுதான் தெளிவான ஆதாரம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடும் போது சொல்கிறார்கள், அல் பையினத்து அலல் முத்தஈ, யார் வந்து குற்றச்சாட்டை முறைப்பாட்டை முன்வைக்கிறானோ அவன் தான் ஆதாரத்தை வைக்க வேணும். ஒரு என்னது, கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது, ஒருவருக்கு எதிராக கேஸ் போ, என்னது கேஸ் போடப்படுதுண்டா, யார் வந்து கேஸை போடுறானோ, குற்றச்சாட்டை முன்வைக்கிறானோ அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தான் அல் பையினா, ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமீதியிலே பதிவாக இருக்கிறது. ஷே அவர்கள் இதையும் இங்கே அடையாளப்படுத்துகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இப்ப நீங்க எடுத்து பார்க்க வேணும், அல் பையினா, இந்த தெளிவான ஆதாரம் வரும் வரை இவர்கள் என்ன செய்வார்கள்? குஃபர்ல குஃபர விடக்கூடியவர்களாக இல்லை. அந்த தெளிவான ஆதாரம் என்ன? ரசூலும் மினல்லாஹ். அடுத்த வசனத்தில் வருது, ரசூலும் மினல்லாஹ். அதாவது அவர்கள் அந்த ரசூலும் மினல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் இருந்து வந்த தூதர், அவர்தான் தெளிவான ஆதாரம். ரசூலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்த தூதர் தான் யாரு? தெளிவான ஆதாரம் அவர்தான். யத்லு, அவர் ஓதி காட்டுவார், சுஹுஃபம் முதஹரா, பரிசுத்தமான ஆகமங்களை அவர்களுக்கு அவர் ஓதி காட்டுவார். ரசூலு தாங்க யாரு? உம்மி, அப்படிதானே, அல் உம்மி, அது அவங்க சிறப்பது. அவர்கள் எழுத வாசிக்க தெரியாதவர். அப்ப யத்லு ஓதி காட்டுவார் என்றால் என்ன? அவருக்கு தான் வாசிக்க தெரியாதே, எப்படி ஓதி காட்டுவார் என்று சொன்னால், மினல் ஹிஃபுல், மனநம், அவருடைய உள்ளத்தில் பதிந்தவற்றை என்ன செய்வார்? வஹையின் மூலம் அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் பதிய செய்யக்கூடிய விஷயத்தை அந்த மக்களுக்கு அவர் ஓதி காட்டுவார். சுஹுஃபன் முதஹரா, சுஹுஃபன் முதஹரா என்று சொன்னால் அந்த பரிசுத்தமான ஆகமங்களை என்ன செய்வார்? ஓதி காட்டுவார். ஹாதா ஹுவர் ரசூல் ஹுவன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் அல் ஹாஷிமி அல் குரசி. அவங்க யார்? அந்த ரசூல் என்பவர்கள் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ்வுடைய மான். அதே போன்று அவர்கள் குறைசி குலத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே அல்லாஹு தஆலா ரசூலுன் என்று இங்கே அந்த பயன்படுத்தக்கூடிய இந்த வாசகம் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவர்கள் மீது உள்ள கண்ணியம், அந்த மகத்துவத்துக்காக அல்லாஹ் இந்த முறையிலே இந்த வாசகத்தை என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். அல்லாஹு தஆலா இவரை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ரசூலாக, தூதராக அல்லாஹ் தெரிவு செய்தான், அனுப்பினான். அர்சல்னாக லின்நாஸி ரசூலா, சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 79வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உம்மை நாம் மனித சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் ஃபுர்கான் ஆரம்ப வசனம், தபாரக்கல்லதி நஸ்ஸல் அல் ஃபுர்கான் அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக என்ன செய்தான்? அந்த அடியாரின் மீது அல்லாஹ் பாக்கியம் நிறைந்த ரப்புல் ஆலமீன் ஃபுர்கானை இறக்கி வைத்தான். அந்த ஃபுர்கானை இறக்கி வைத்தான். இந்த ஃபுர்கான் என்பது ஒட்டுமொத்த அகிலத்தாருக்கும், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எச்சரிக்கை செய்வதற்கு என்று சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹயை கொண்டு வந்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் முவக்கலும் பில் வஹை, வஹைக்கு பொறுப்பான மலக்காக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நாடிய சந்தர்ப்பத்தில், அல்லாஹ் நாடும் போது வஹையை கொண்டு இறங்குவார்கள். அல்லாஹ் தனது தூதர்களுக்கு வஹையை இந்த மலக்கின் மூலம்தான் இறக்கி வைத்தான். அன்பிற்குரிய நருமையான சகோதரர்களே, இதிலே நபி அவங்களும் ஓதுவாங்க, மக்களுக்கும் என்ன செய்வார்கள்? அந்த சத்தியத்தை, பரிசுத்தத்தை ஓதி காட்டுவார்கள். முத்தஹரா என்று சொன்னால் பரிசுத்தமானது என்றால் அது ஷிர்கிலிருந்து தூய்மை பெற்றது. முத்தஹரா என்று சொன்னால்
அதாவது ஷிர்க்கில் இருந்தும் வமின் ரதாயிலில் அஹ்லாக், மோசமான தரம் கெட்ட பண்புகளிலிருந்தும் எவைகளெல்லாம் மோசமானவைகளோ அந்த அனைத்திலிருந்தும் பரிசுத்தமானதை அவர் ஓதி காட்டுவார். நல்லா கவனிங்க, ஒரு உன்னதமான சமுதாயம் உருவாக்கப்படுது, முன்மாதிரி மிக்க ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுது. இந்த சமுதாயம் உருவாக்கப்படுவது இந்த பரிசுத்தமான, இந்த தூய்மையான, இந்த அல்லாஹுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படுவதன் மூலமாக. அதே போன்று அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஐ ஃபிஹாதிஹி ஸுஃபிஹா, அந்த அவர் ஓதி காட்டக்கூடிய அந்த ஆகமங்கள் இருக்கிறதே, குத்துபுன் கையுமா என்றால் என்னது, தெளிவான செய்திகளை கொண்ட, தெளிவான செய்திகளை கொண்ட, தெளிவான செய்திகள் எழுதப்பட்ட ஆகமங்கள் அவைகள். கையுமா என்று சொன்னாலே அருமையான சகோதரர்களே, நிலையான நேரான வழிகாட்டக்கூடிய. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் என்று சொல்கிறான். எது மிகச் சரியான வழியோ அந்த வழியைத்தான் குர்ஆன் காட்டும். அப்போ எனவே அது கையுமா, அது நிலை பெறக்கூடியது, நிலையானது, அது உண்மையானது, சத்தியமானது, அனைத்தையும் உள்ளடக்கிய வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. அப்போ எனவே குர்ஆன் எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது? குர்ஆன் ஓரிறை கொள்கை, ஏகத்துவத்தை குர்ஆன் உள்ளடக்கி இருக்குது. அல்லாஹுவை அல் குர்ஆன் புகழுகிறது, அவனை போற்றி துதிக்கிறது. அதே போன்று அந்த அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உன்னதமான பண்புகளை சொல்கிறது, நபித்தோழர்களுடைய பண்புகளை பற்றி பேசுகிறது, அந்த உன்னதமான வழியில் சென்றவர்களை பற்றி பேசுகிறது. அல் குர்ஆன் தொழுகையை ஏவுகிறது, ஜகாத்தை ஏவுகிறது, நோன்பை ஏவுகிறது, ஹஜ்ஜை ஏவுகிறது, அது அல்லாத உன்னதமான பண்புகளை எல்லாம் போதிக்கிறது. இப்படியான வேதம் தான் குர்ஆன், குத்துபுன் கையிமா என்று ரப்புல் ஆலமீன் இங்கே குறிப்பிடுகிறான். என் அருமையான சகோதரர்களே, இப்போ இவங்க இப்போ சத்தியம் வரும் வரை, அல் பையினா தெளிவான ஆதாரம் வரும் வரை எங்கே இருப்பாங்க? நல்லா சொன்னா சொல்லுங்கள், குஃபரில் இருப்பாங்கன்னு சொன்னான். இப்போ தெளிவான ஆதாரம் வந்துட்டு, என்ன யார் தெளிவான ஆதாரம்? அல்லாஹ்வுடைய ரசூல். தெளிவான ஆதாரம் வந்து விட்டது. சரி, தெளிவான ஆதாரம் வந்தால் என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்? திருந்த வேணும். அப்படிதானே, தெளிவான ஆதாரத்தை பின்பற்ற வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், வமா தஃபர்ரக்கல்லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்ஹுமுல் பையினா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே முஷ்ரிக்குகள் அல்லாஹ் இங்கே சொல்லல, இதில் சொல்கிறான் யார் என்றால், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், ஊதுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இந்த தெளிவான ஆதாரம் வந்த பின்னரே அன்றி அவங்க என்ன செய்யல, பிளவுபடவில்லை. அப்படி தெளிவான ஆதாரம் வந்தால் என்ன செய்ய வேணும்? அதை பின்பற்ற வேண்டும். ஆனால் இந்த வேதக்கார சமூகம் என்ன செய்தது என்று சொன்னால், இவர்கள் இந்த சத்தியம் வந்ததன் பிறகு அவர்கள் பிளவுபட்டார்கள். மின்ஹும் மன் ஆமன, வேதக்காரர்களில் ஈமான் கொண்டவங்களும் இருக்கிறாங்க, அதில் நிராகரித்தவர்களும் இருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக கிறிஸ்துவர்களில் ஈமான் கொண்டவர்கள் அப்படி என்று சொல்லி சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் யாரை சொல்லலாம்? அதாவது மலிக்குன் நஜ்ஜாஷ் இல்லையா, நஜ்ஜாஷ் மன்னர் இருக்கிறாரா இல்லையா, இவர் கிறிஸ்துவர்களில் அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொண்டு மூமினாக வாழ்ந்து மரணித்தவர், மலிக்குல் ஹபஷா, ஹபஷாவுடைய அந்த ஆட்சியாளர். அதே போன்று வமினல் யஹூத், யூதர்களை யார் சொல்லலாம், யார் சொல்லலாம் சொல்லுங்க, அப்துல்லாஹி இப்னு சலாம். யூதர்களில் அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அவர் ஒரு பெரிய யூத அறிஞராக இருந்தவர். அவர் என்ன செஞ்சார், அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் அவங்க வந்து என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ஊத்துல் கிதாபை பற்றி பேசுவதிலும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், இந்த அத்தியாயம் மதீனாவிலே அருளப்பெற்ற அத்தியாயம் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இந்த சூரத்துல் பையினா என்பது இப்போ வேதக்காரர்கள் ரசூல் அவங்க எங்கே சந்திக்கிறாங்க, மதீனாவில் சந்திக்கிறாங்க. அப்போ வேதக்காரர்களை பற்றி பேசுவதன் காரணத்தால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த அத்தியாயம் எங்கே அருளப்பெற்றது, மதீனாவிலே அருளப்பெற்றது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இவர்கள் இந்த சத்தியம் வந்ததன் பிறகும் அவர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வழிகேட்டில் இருந்தார்கள். இது சம்பந்தமாக குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், பல இடங்களில் அல்லாஹு தஆலா இது சம்பந்தமாக சொல்கிறான். இந்த வசனங்களை குறித்துக்கோங்க. மூணாவது அத்தியாயம் 19 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, வமஹ்தலஃப அல்லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுல் இல்மு பகியம் பைனஹும், அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயங்கள் தெளிவான இந்த இல்ம், இந்த நேர்வழி வந்ததன் பிறகு என்ன செய்தார்கள், முரண்பட்டார்கள், வழிகட்டு போனார்கள். எதன் காரணத்தால், அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த பொறாமை,
பொறாமை பாருங்க, அந்த பொறாமை குரோதம் தான் வழிகேட்டுக்கு கொண்டு போகுது. அவர்கள் அவர்களுக்குள்ள அந்த பொறாமையும் குரோதம் என்ன செய்யுது, அவர்களை வழிகேட்டுக்கு கொண்டு செல்கிறது. பார்த்தீங்களா, அவங்க எதிர்பார்க்குறாங்க எமது சமுதாயத்திலிருந்தே கடைசி தூதர் வருவார், இந்த யூத சமூகத்திலிருந்தே இறுதி தூதர் வருவார். அதற்கு முன்னேற்பாடாக வந்து மதீனாவில் என்ன செய்தார்கள், குடியேறினார்கள் இல்லையா. அவங்களோட வேத அறிவிப்புகளை இருக்கக்கூடிய அந்த முன் அறிவிப்புகளை வைத்து வந்து எங்கே குடியேறாங்க, மதீனாவில். ஏன்னா அந்த முன் அறிவிப்புகளை பார்க்கும்போது அந்த பகுதியை தான் அது குறிக்குது. ஏன்னா பேரித்த மரங்கள், தோட்டங்கள், அப்படி உள்ள பகுதி என்றெல்லாம் வருது. அப்போ வந்து குடியேறாங்க. இப்போ குடியேறி இறுதி தூதர் எமது இனத்தில் எமது சமூகத்தில் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரப்புக யஹ்லுகுமா யஷாஉ வ யஹ்தார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ரப்புக யஹ்லுகுமா யஷா, உமது ரப் அவன் நாடியவாறு படைக்கிறான், நாடியவர்களை தெரிவு செய்வான். நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு கட்டளை போடக்கூடாது, இவரை தான் தெரிவு செய்ய வேணும், எமது கூட்டத்தில் தான் வர வேணும். அல்லாஹ் நாடியவர்களை தெரிவு செய்வான். அப்போ எனவே நறுமையான சொல்ல, தெரிவு ரப்பிடம் உள்ளது, அவன் தான் படைக்கிறான், அவன் தான் தெரிவு செய்கிறான். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இறுதி தூதர் குரைஷ் அந்த கோத்திரத்திலிருந்தான் வருகிறார்கள். அப்போ என்ன செய்து அங்கே பொறாமை பகி, அந்த பொறாமை அந்த குரோதம் வளருது. வளர்ந்தால் தெளிவாக தெரியுது சத்தியம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் குர்ஆனில் ரசூலை பற்றி அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் என்று சொல்கிறான், அவர்களுடைய பிள்ளைகள் இல்லையா, அவர்களுடைய பிள்ளைகளை, ஒரு தந்தை தனது பிள்ளையை எந்த அளவுக்கு அடையாளம் காணுவாரோ, எந்த அளவுக்கு அவருக்கு தூரத்தில் தான் தனது பிள்ளையை தெரிவாரோ கண்டுகொள்வாரோ, அந்த அளவுக்கு இவர்களுக்கு தெரியும் இவர் அல்லாஹுடைய ரசூல் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா குர்ஆனில். அந்த அளவுக்கு தெரிந்தும் என்ன செய்தார்கள், அவர்கள் நிராகரித்தார்கள் என்றால் அந்த பொறாமை குரோதம். இதே செய்தி எனக்கு எடுத்து பார்க்கலாம். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 213வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான். அதே போன்று ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 108வது வசனத்தை படித்து பாருங்க, வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஃதலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத். இந்த தெளிவான ஆதாரங்கள் வந்ததன் பிறகு இந்த பிரிந்து முரண்பட்டு போனார்களே, அதுபோன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவங்க என்னது, அவர்கள் 71 கூட்டம், அடுத்து 72 கூட்டம், இது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிந்து சென்று விடாதீர்கள். அவர்கள் எப்ப பிரிஞ்சாங்க, தெளிவான ஆதாரம் வந்ததன் பிறகு பிரிந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. அப்ப இந்த வசனங்கள் நீங்கள் குறித்துக் கொண்டீர்கள் என் அருமையான சகோதரர்களே. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சுபஹானல்லாஹ், தெளிவான ஆதாரம் வந்தா நேர்வழியிலே பயணிக்க வேண்டியவர்கள் என்ன செய்தார்கள், குரோதத்தின் காரணத்தால், வெறுப்பின் பகைமையின் காரணத்தால் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து குஃபுரிலே மரணித்தார்கள், அதிலே வாழ்ந்து அதிலே மரணித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்து இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத வ யூதுஸ் ஸகாத வ தாலிக தீனுல் கய்யிமா. இதில் அடுத்து இன்னொரு போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த யூத கிறிஸ்துவர்களை பற்றிய பார்வை தெளிவாக இருக்க வேண்டும். என்னண்டா இந்த பார்வை, என்னது, ஏதோ வந்து அவங்க எல்லாம் ஒன்று மாதிரியும், அவர்களும் வந்து யாரு தான், அவங்க வந்து நிறைய விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு தானே இருக்கிறாங்க, மறுமையுடைய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கத்தானே செய்து என்று அவங்க வந்து யாரு எம்மோடு உள்ளவர்கள் போன்று சிலர் அப்படி சித்தரிக்க முனைகிறாங்க. இது தெளிவான குஃபுர். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை குஃபுர் என்ற இவர்களை தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அதாவது வல்லதி நஃப்சு முஹம்மதும் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அதாவது லா யஸ்மவு அஹதுன் லா யஸ்மவு பி அஹதுன் மின் ஹாதிஹில் உம்மா, அதாவது இந்த எனது சமுதாயத்தில் எந்த ஒரு யூதனாக இருந்தாலும், எந்த ஒரு கிறிஸ்துவனாக இருந்தாலும், என்னை பற்றி அவன் கேள்விப்பட்டு, என்னை பற்றிய செய்தி அவனுக்கு எட்டி, அவன் என்னை நம்பிக்கை கொள்ளாமல் மரணித்தால் அவன் நரகத்துக்குரியவன். அல்லாஹ்வுடைய ரசூல் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அவன் யாரு, இன்னஹு கான மின் அஸ்ஹாபின் நார், அவன் நரகத்துக்குரியவன் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள். எனவே அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, மறுமையை நம்பிக்கை கொள்வதெல்லாம் என்ன செஞ்சிடாது அவனை அது மாத்திரம் மூமினாக ஆக்காது. அல்லாஹுவை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் எப்படி சொன்னானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொன்னார்களோ அப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்கள் அதாவது உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள், 3 கடவுள் என்றார்கள். இவர்கள் எப்படி மூமின்கள் முஸ்லீம்கள் என்ற அந்த வட்டத்துக்குள் எப்படி வருவார்கள் இவர்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்கள் நரகத்துக்குரியவர்கள்.
ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, இன்று வந்து மத நல்லிணக்கம் என்ற பெயரால என்ன செய்யறாங்க, எதுக்கெல்லாம் பேசுறாங்க தெரியுமா, இந்த தௌராத், இஞ்சில், குர்ஆன் எல்லாம் ஒரே பிரிண்டாக ஒரே புத்தகமாக வெளியிடலாம் இப்படி பேசுகிறார்கள். இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. மூன்று என்னது, ஒன்றாக ஒரே புத்தகமாக வெளியிடலாம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்கள், இது தொடர்பாக அறிஞர்கள் நிறைய ஃபத்வாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பு என்ன, என்னை பற்றி செவியேற்று அவர்கள் என்னை ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நரகத்துக்குரியவர்கள். அடுத்து உள்ள வசனம், வமா உமிரு இல்லா லி அபுதுல்லாஹ், ஐந்தாவது வசனம், இந்த 98வது அத்தியாயத்துடைய ஐந்தாவது வசனம், வமா உமிரு இல்லா லி அபுதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா அவ யுகீமுஸ் ஸலாத வ யூதுஸ் ஸகாத வ தாலிக தீனுல் கய்யிமா. அதாவது இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், இஹ்லாஸ், முஹ்லிஸீன், இஹ்லாஸாக அல்லாஹுக்கு வணக்கத்தை தூய்மையாக ஆக்கியவர்களாக அந்த ஹுனஃபா என்று சொன்னால், ஹுனஃபா இருக்குதா இல்லையா, ஹுனஃபா, ஹனீஃபா, நாங்க பார்க்கறோம் இல்லையா, ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்கிறான், ஹனீஃபன் என்று சொல்கிறான். இந்த ஹுனஃபா என்பதை பொறுத்தவரையில் அதுக்கு என்ன விளக்கம், சத்தியத்தின் பக்கம் சாய்பவர்கள், அசத்தியத்திலிருந்து விலகி, பாத்திலிருந்து விலகி, சத்தியத்தின் பக்கம் சாய்பவர்களைத்தான் இந்த ஹுனஃபா என்ற வார்த்தை குறிக்கும், அந்த வார்த்தைக்குரிய பொருள். என் அருமை சகோதரர்களே, எனவே வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு தூய்மையாக்கியவர்களாக, அந்த அல்லாஹ்வுடைய வழியிலே வழியிலே பிடிப்புள்ளவர்களாக அல்லாஹுவை அவர்கள் வணங்க வேண்டும். மேலும் வயுகீமு சலா, தொழுகை நிலைநாட்ட வேண்டும். வயூது ஜகா, ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும். இதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு அதிலே கட்டளையிடப்படவில்லை. இதுதான் தீனுல் கையிமா, நேரான மார்க்கம். வதாலிக்க தீனுல் கையிமா, இதுதான் நேரான மார்க்கம். அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டது என்னது, ஈசா அலை இஸ்லாத்த மகான் என்பதற்கோ உசைர மகான் என்பதற்கோ அல்ல, அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதெல்லாம் இஹ்லாஸாக அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும். அந்த சத்திய வழியிலே நிலை பெற்றவர்களாக தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுத்து வர வேண்டும். இவைகள் தான் அவர்களுக்கு ஏவப்பட்டன. இதுதான் என்னது, இதை அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இதுதான் நேரான மார்க்கம், தீனுல் கையிம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இங்கே எத்தனை கட்டளை வருது, எத்தனை கட்டளை வருது, எத்தனை கட்டளை வருது, இந்த வசனத்தில் எத்தனை கட்டளை வந்துச்சு, நான் சொல்லுங்க பாப்பா, நானும் சொல்லுங்க, முதலாவது என்னது, இஹ்லாஸ், ஆ அதாவது இஹ்லாஸ் நாங்கள் சொல்லும் போது இஹ்லாஸாக அல்லாஹ் என்ன செய்வது, அல்லாஹுவை வணங்குவது, இல்ல வமா உமிரு இல்லா லியபுதுல்லாஹ முஹ்லிஸீன, இஹ்லாஸாக அதாவது உள தூய்மையோடு அவங்க என்ன செய்யணும், ரப்பை வணங்குவதைத்தான் அங்கே ஏவப்பட்டார்கள். அதே போன்று ஹுனஃபா என்பதற்கு என்ன விளக்கம் சொன்னோம், அசத்தியத்திலிருந்து விலகி இல்லையா, ஹுனஃபான் என்னது, அசத்தியத்திலிருந்து விலகி சத்தியத்தின் பக்கம் என்ன செய்வார்கள், சாய்பவர்கள், ஹுனஃபா. அடுத்து என்ன வந்துச்சு, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வைகுமுஸ்தலா. அடுத்து என்ன வந்துச்சு, வயூது ஜகா, ஜகாத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், கொடுத்து வருவார்கள். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு இதுதான் நேரான மார்க்கம், இதுதான் நேரான மார்க்கம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த தஃப்சீருடைய இந்த அத்தியாயம் 98வது அத்தியாயத்தில் இதுவரைக்கும் 5 வசனங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தியாயத்துடைய ஏனைய வசனங்களை உங்களுக்கு விளக்கி அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோம். அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.